بسم الله الرحمن الرحيم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக என்று பிரார்த்தனை புரிந்து, இன்றைய தினம் பாவ மன்னிப்பு என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலும் கூறுகின்ற பல செய்திகளை இன்றைய தினம் நாம் அறிய இருக்கின்றோம். இறைவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த பாவ மன்னிப்பு என்கிற ஒரு விஷயம். மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது ஆதம் நபி முதல் இறுதி மனிதன் வரை ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமான தவறுகளை பாவங்களை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதன் என்பவன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதன், தவறு செய்யக்கூடிய மனிதன் இறைவனிடத்தில் தன்னை எவ்வாறு ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும், இறைவன் அதை எப்படி மன்னிக்கின்றான், இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதை எவ்வாறு இறைவன் விரும்புகிறான் என்பதை குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாகவே மனிதன் தவறு இழைக்கக்கூடியவனாகவே இருக்கின்றான். அப்படி தவறு செய்யக்கூடிய மனிதன் நான் எவ்வாறு வேணால் நடந்து கொள்வேன், எப்படி வேணால் இருந்து கொள்வேன் என்று இல்லாமல் தன்னுடைய தவறுகளுக்கு அந்த மனிதன் இறைவனிடத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிற போது அதை இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஆ. ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் கலப்பற்ற முறையில் அந்த இறைவனிடத்தில் தௌபா செய்யுங்கள். தௌபா என்றால் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அழைக்கின்றான். யாரெல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தௌபா செய்யுமாறு, பாவ மன்னிப்பு கேட்குமாறு இறைவன் நம்மை அழைக்கின்றான். ஏனென்று சொன்னால் ஆதி மனிதரே தவறு செய்துதான் இந்த உலகத்தில் வந்திருக்கின்றார். ஆகவே ஆதத்துடைய மனிதர்கள் அனைவருமே ஏதோ ஒரு தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே அந்த தவறுக்காக நீங்கள் இறைவனிடத்தில் மன்றாடி இறைவனிடத்தில் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் கலப்பற்ற முறையோடு, அதாவது எந்த விதமான சந்தேகங்கள் இல்லாமல், அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா, கேட்கலாமா கேட்க வேண்டாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தனை இல்லாமல் நீங்கள் முழு மனதோடு இறைவனிடத்தில் ஐக்கியமாகி இறைவனிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள், பாவம் மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றான். அதே வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், அஸா ரப்புக்கும் அய்யுகஃபிர அன்கும் சய்யிஆத்திக்கும் வயுதுஹிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தகத்திகள் அன்ஹார். அப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டீர்களேயானால் உங்கள் பாவங்களை விட்டு அல்லாஹ் உங்களை போக்கி விடுவான். நீங்க என்ன பாவம் செஞ்சிருக்கிறீங்களோ அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து அந்த பாவத்துடைய தண்டனையில் இருந்து அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சிருவான், காப்பாத்தி விடுவான்.
அப்படி துவா கேட்டதற்காக, நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டதற்காக இறைவன் உங்களுக்கு ஜன்னாத்தின் தஜிரீமின் தகுதிகள் என்றார். உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனபதியை வைத்திருக்கிறான், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு பல்வேறு விதமான நறு விஷயங்கள் அல்லாஹு தஆலா வைத்திருப்பதாக 66வது அத்தியாயத்துடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 24வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், தன்னிடத்தில் மன்னிப்பு கேட்குமாறும் தன்னை மனிதன் அழைக்கப்படுகிற போது அந்த அழைப்பை ஏற்று அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக நமக்கு சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்யுங்கள். ஐயுகள் மூமினூன லல்லக்கும் துளைவும், நீங்கள் உண்மையாக இறை விசுவாசிகளாக ஈமான் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், லல்லக்கும் துளைவும், இதன் மூலமாக நீங்கள் வெற்றியாளராக ஆகலாம். அதாவது தௌபா செய்யறது மூலமா நம்ம வெற்றியாளராக ஆகலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 24வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். அப்போ கடவுள் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்றெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஏன் தெரியுமா, அல்லாஹ் தன்னை ஒரு மனிதன் அழைக்கிறான், என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், இதோ உங்களை நான் மன்னிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கின்றான். இந்த அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதற்கும் அவரிடத்துல பிரார்த்தனை செய்வதற்கும் ஏதாவது இடைத்தரகர்கள் வேணுமா, ஏதாவது பெரிய மகான்களுடைய ஆதரவு நமக்கு வேணுமா, அவங்க மூலியமா அல்லாஹ் போய் சந்திக்க வேண்டுமா என்றால் இல்லை, தேவையில்லை. ஏன் தெரியுமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அருகிலே இருக்கிறான். எப்படி அருகிலே இருக்கிறான், நம்முடைய உயிர் நாடி இருக்குது பாருங்க, அந்த உயிர் நாடி, இந்த உயிர் நாடியை விட உங்களுக்கு அருகிலே இருக்கிறேன். அதாவது உயிர் நாடி என்று சொல்லக்கூடிய அந்த தன்னுடைய உடலில் ஓடக்கூடிய அந்த உயிர் நாடிக்கு அருகில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான், பிடரி நரம்பின் அருகில இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், பிடரி நரம்புன்னு சொல்றது தெரியுமா, நம்முடைய உடலெல்லாம் இயக்கக்கூடிய ஒரு இயக்கக்கூடிய ஒரு நரம்பு தான் பிடரி நரம்பு என்பது, அதற்கு அருகில இருக்கிறான். நீங்க அல்லாஹ்ன்ற கேளுங்க, அவன் கேட்கும் போது எந்த இடைத்தரகளும் தேவையில்லை, எந்த அவுலியாக்களும் நமக்கு தேவையில்லை, எந்த மகான்களும் நமக்கு தேவையில்லை, எந்த பெரிய முல்லாக்கள் நமக்கு தேவையில்லை, அஜர்த்து தேவையில்லை, நபிமார்கள் தேவையில்லை, நீங்க இறைவனிடத்துல டைரக்டா அல்லாஹ்ட்ட கேட்கலாம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்றான், அறிவுறுத்தி சொல்கின்றான், வலியுறுத்துகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சிருக்கிறாங்க, பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரியா, நம்மள மாதிரி அவங்க அப்படி கிடையாது. அவங்க எப்படின்னு சொன்னா, முன் பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று கேட்டால், முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அது விட பாவம் செஞ்சவங்களா, பாவம் செஞ்சவங்க அல்ல, தவறு செஞ்சவங்க அல்ல, அப்படி செஞ்சிருந்தால் கூட அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, அவர்களை அல்லாஹ் ரப்பல் மன்னித்து விட்டான். சின்ன சின்ன தவறு மனிதன் வரும், மனிதனுங்கிற அடிப்படையில் வரும். அப்படி ஏதாவது சின்ன சின்ன தவறுகளை செஞ்சிருந்தால் கூட அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, முன் செஞ்ச தவறுகளையும் பின் செய்த தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அப்படியாப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை துவா செய்திருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் கடக்க கால் வீங்குகிற அளவிற்கு இரவு நேரத்தில் தொழுகின்றார்கள், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடினார்கள். அருகில் இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் முன்பின் பாவங்களில் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆயிற்று, நீங்கள் போய் அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு அடுத்து துவா கேட்கிறீங்களே, கண்கள் எல்லாம் சிவக்கின்ற அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் அணுகலும் துவா கேட்கிறீங்களே என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதாக சொன்ன இறைவனுக்கு
நான் ஒரு நன்றி உள்ள அடியாளா இருக்க கூடாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திற்கும் முன்மாதிரியாக இருப்பதன் காரணமாக லக்கது காலலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்தன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதன் அடிப்படையில எப்படி எல்லாம் நம்ம பாவ மன்னிப்பு தேடணும், எப்படி எல்லாம் பாவ மன்னிப்புடைய வரிசைகள் அமையணும், எப்படி நம்ம அல்லாஹ்விட்ட நெருங்கணும், எப்படி அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும் என்பதை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தர்றாங்க. அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டார்கள் சொன்னா, நம்ம எத்தனையோ பாவங்கள் பண்றோம் ஒரு நாளைக்கு இல்லைங்களா, எவ்வளவு பாவம் பண்றோம், பொய் பேசுகிறோம், ஏமாத்துகிறோம், தொழுகாம இருக்கிறோம், பஜர் தொழுகாம இருக்கிறோம், நுகர் தொழுகாம இருக்கிறோம், அசல் தொழுகாம இருக்கிறோம், எத்தனையோ தவறுகளை ஈஸியா செஞ்சுட்டு போறோம், சர்வசாதாரணமாக நம்முடைய வியாபாரங்கள்ல பொய் பேசிட்டு இருக்கிறோம், அடுத்தவங்களை ஏமாத்துறோம், எல்லாமே நடக்குதா இல்லையா? அப்போ நம்ம எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நாம் துவா கேட்க வேண்டும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா கேட்டோம்னு சொன்னால் அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறான். எப்படி சந்தோஷப்படுறா தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பாலைவனத்தில ஒரு ஒட்டகத்தோடு மனிதர் போய் கொண்டிருக்கிற ஒட்டகத்துல போய் கொண்டிருக்கிற போது ஒரு இடத்துல இலை பார்வதற்காக ஒட்டகத்துல போனா அப்ப அந்த காலங்களெல்லாம் வந்து தண்ணீர் இருக்காது, ஒண்ணு இருக்காது. அப்ப அந்த வெயில் கொடுமை தாங்க முடியாம ஒரு மரத்தடியில போய் ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அதுலதான் அவருடைய உணவு இருக்குது, அது உடை இருக்குது, எல்லாமே அந்த ஒட்டகத்தில் இருக்குது. இவர் என்ன செய்யறாரு, ஒரு உதாரணத்துக்கு சூழ்நிலை அப்படிதான் விளக்குறாங்க. அப்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறார், ஓய்வு எடுத்துட்டு கண்ணு முடிச்சு பார்த்தோம்னா ஒட்டகத்தை காணும். அப்ப என்ன நினைப்பாரு, ஆஹா நம்முடைய உணவு போய்விட்டது, தண்ணீர் போயிருச்சு, நம்ம உடைகள் எல்லாம் போய்விட்டது, இனி நாம மகத்தாவதா வேற வழி இல்லை அப்படின்னு இருந்து கொண்டிருக்கிற நேரத்துல திடீர் என்று அது ஒட்டகம் கிடைச்சிருச்சு. திடீர் என்று அது ஒட்டகம் கிடைச்ச உடனே அந்த மனிதனுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும், ஆஹா என்னும் போன உயிர் திரும்பி வந்துருச்சே என்று அந்த மனிதன் நினைப்பான் பாருங்க. அந்த மாதிரி உதாரணத்துக்கு அதை விட ஒரு மடங்கு அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியான் போய் அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் என்று தன் தவறுகளுக்காக தேவைகளுக்காக நம்முடைய தேவைகள் இருக்குது பாருங்க, அந்த தேவைகளை கேட்பதற்காக கூட நீங்கள் கையை உயர்த்தினால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு இது என்ன இருக்குதுங்க, அல்லாஹ் தேவையற்றவன், நம்ம தேவை உடையவர், அவன் தேவை உடையவன் என்று சான்று பகரக்கூடிய விதத்தில அல்லாஹ் எனக்கு நீ பிள்ளையை கொடு, எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு பாவ மன்னிப்பை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்தினால் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான் தெரியுமா, மகிழ்ச்சி அடைகிறான், பூரிப்படைகிறான், அம்முக செழிப்படைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஸஹீஹ் புகாரியில 6309 ஹதீஸாகவும் ஸஹீஹ் முஸ்லிம்ல 2747 ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் அல்லாஹ்விடத்துல துவா கேட்பது, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்பது, அல்லாஹ்விடத்துல நம்முடைய தேவைகளை கேட்பது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு பூரிப்பு ஏற்படுத்துகிறது, மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்துல நீங்க கேட்காம இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நம் மீது கோபப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் அல்லாஹ்விடத்துல அவன் கையேந்தாமல் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யாமல் இருக்கிறானோ அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எங்களை கேளு, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு தஆலா கருணையாளன், மன்னிப்பாளன், என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உத்தரவிட்டு நீ கேட்கலையா, உண்மையில கோபப்படுங்க, கேளு, நான் எஜமான், நான் தலை இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறான். எந்த சமுதாயம் பாவம் செய்யவில்லையோ அந்த சமுதாயத்தை அழித்து விட்டு பாவம் செய்கிற சமுதாயத்தை அல்லாஹ் படைப்பான். பாவம் ஏன் செய்யணும் தெரியுமா, அல்லாஹ் ஒருவன் தான் பாவம் செய்யாதவன், தவறு செய்யாதவன், அவன் தான் பரிபூர்ணமுடையவன், மனிதன் பலகீனமானவன், அவன் பாவம் செய்ய வேண்டும்,
சில தவறுகளை செய்யணும், அவன் அல்லாட்ட போய் கையேந்தணும், அவன் அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் நம்மளுடைய தேவை நிறைவேற்றணுங்கிறது அல்லாஹ் ஒரு விருப்பம். அப்ப அல்லாஹ் இடத்துல கேட்கணும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் காலையில பல தவறுகளை செய்கின்றான், காலையில பல தவறுகளை செய்கிற போது இரவு நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் என்ன செய்றான் தெரியுமா, மூன்றாவது வானத்துக்கு வர்றான். மூன்றாவது வானத்திற்கு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கையை விரிக்கிறான். கையை விரிச்சு அல்லாஹ் என்ன செய்யறான், என்னிடத்தில பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, என்னிடத்தில் உங்கள் தேவைகளை கேட்பவர்கள் உண்டா, ஆகவே என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி அல்லாஹு தஆலா மனிதனை அழைக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் எவ்வளவு கருணையானு பாருங்க, எங்கட கேளு, நான் உனக்கு தருகின்றேன் என்று நான் சொல்றான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீம் உஜீபு தாவத்தி தாயிதான் ஃபல்யஸ்தஜீபூலி. நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு அருகிலே இருக்கிறான், நீங்கள் கேட்பதை எல்லாம் செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான், செவியேற்பது மட்டுமல்ல நீங்கள் கேட்கின்றவற்றை தரக்கூடியவனாக இருக்கிறான், என்னையே அழைக்க சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுறான், என்னையே அழைக்க சொல்லுங்கள், இறந்தவரிடத்துல போய் கேட்காதீங்க, மகத்தா போனவன்ட்டு போய் கேட்காதீங்க, ஒரு செருப்புடைய வாறு வந்து விட்டால் கூட நீங்க அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எவ்வளவு அழகான ஹதீஸ் பாருங்க. நீ யாராட்டோ எங்கேயோ அடங்கி இருக்கக்கூடிய, அடங்கி மௌத்தா போயிருக்கக்கூடிய மனிதன்கிட்ட போய் அவனுக்கு என்னுடைய பாவங்களை மன்னிங்கன்னு கேட்கிறாங்க, என்ன குழந்தை கொடுங்கன்னு கேட்கிறாங்க, அது போலீஸ் சாமியார் இடத்துல போய் கேட்கிறாங்க, அரச மன்றத்தில் போய் கேட்கிறாங்க, அவங்கள்ட்ட நீ கேட்காத எவ்வளவு ஒண்ணு தர மாட்டார்கள். அனைத்தையுமே தரக்கூடியவன் யார் தெரியுமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த இறைவன். அந்த இறைவன்கிட்ட நீங்க கேளுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றான். அதுல குறிப்பாக பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை படைத்து அல்லாஹ் சொன்னா, இந்த மரத்தை மட்டும் நீ நெருங்காதுன்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன, இந்த மரத்தின் பால் நீங்க நெருங்கக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஆனா சைத்தானுடைய அந்த ஆசை வார்த்தைகளை நம்பி அந்த மரத்தை நெருங்கி விட்டார். உடனே அல்லாஹ்வுடைய துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், உன் கட்டளைகளை மீறி இதோ இந்த பாவத்தை செய்து விட்டேன், யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடு, நீ மன்னிக்கவில்லையால் யார் என்னை மன்னிக்க முடியும் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. உடனே அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, உன்னுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு உன்னை மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன விளங்குகிறது, ஒரு தவறு செஞ்சிடறோம், செஞ்ச உடனே உடனே நம்ம இறையச்ச மேலோங்கி அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு தேடணும்னு சொன்ன அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அது இன்னொரு விஷயத்தை எங்களுக்கு கவனிக்க வேண்டும், ஒரு பாவத்தை செய்து விட்டு என்னதை தொடர்ந்து செஞ்சுட்டு உடனே பாவம் மன்னிப்பு கேட்டா இருக்கலாமானா, அதுவெல்ல அர்த்தம், அதுவெல்ல அர்த்தம், ஒரு பாவத்தை செய்து விட்டோம் அடுத்த அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் அவனுக்கு ஆயுள் காலங்களை அதிகப்படுத்தி அந்த நேரங்கள் எல்லாம் அவன் துவா செய்தாமல் அவன் பாவம் மன்னிப்பு கேட்காமல் இருந்து விட்டு மரண நேரத்தில் அவனோட தொண்டைக்கும் அவன் நெஞ்சுக்கும் அந்த உயிர் எடுத்துக் கொண்டிருக்கிற போது நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்றான். யார் இறை நிராகரிப்பில் இருந்து விட்டு தொடர்ந்து பாவத்தை செய்து விட்டு அவனை மரணம் நெருங்குகின்ற போது மரணத்தொழில் தருவாயில இறைவா என்னை மன்னித்து விடியல்லா என்று சொன்னால் அவனது பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஃபிரௌனை பார்த்தீர்களா வரலாற்றிலே, ஃபிரௌன் காலமெல்லாம் பாவம் செஞ்சு கொண்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணினார்கள், அல்லாஹ் நம்பிக்கொள்ளு என்று சொன்னார்கள், ஆனால் அவன் ஏற்கவில்லை, பல குழந்தைகளை கொன்று குவித்தான், பல அக்கிரமங்கள் அநியாயங்களை செய்தான். கடைசி நேரத்தில் அந்த கடலிலே போட்டு மூழ்கடிக்கின்ற நேரத்தில் ஃபிரௌன் கேட்டான், காரூனுடைய மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன், இறைவாயில் பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, உனக்கு பல காலங்கள் அவகாசத்தை தந்தேன், உனக்கு
நீ பாவ மன்னிப்பு தேடவில்லை, ஆகவே இந்த நேரத்தில் உன்னுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஃபிரௌனை பார்த்து சொல்லிவிட்டான். ஆக அன்புக்குரிய இணையதர்மின் சகோதரர்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் மனிதன் என்கிற அடிப்படையிலே பல தவறுகளை செய்யக்கூடியவர்கள் தான், பல தவறுகளை செய்திருக்கக்கூடியவர்கள் தான், அறிந்தோ அறியாமலோ எந்தோ ஏதோ ஒரு வகையிலே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். ஆகவே நாம் இறைவனுடைய அந்த அன்பை பெறுகின்ற மக்களாக அந்த இறைவனுடைய கோபத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒரு நாளைக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், நம்முடைய குறைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி அணுக வேண்டும், நம்முடைய கண்களில கண்ணீர் வடிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அழுதழு துவா கேட்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பாக்கியல்வானாக. வாகிர்தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.